الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العلي العظيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நேர் பெருமக்களே வளமையாக எமது கேபிட்டல் டிவி உங்களுக்கு உங்களது உள்ளங்கள் உங்களது உங்களது உள்ளங்களுக்கு இதமான நல்ல பல கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறது புனித ரமலானை முன்னிட்டு புனித ரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது அல்லாஹ் இந்த மாதத்தில் பல நன்மாராயங்களை பல சுபசோபனங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் முதலாவது அல்லாஹ் இந்த மாதத்தில்தான் அல் குர்ஹானை எங்களுக்கு இறக்கி வைத்தான் குரான் சொல்லுகிறது இன்னா அன்சல் நா ஹூஃபி லைலத்துல் கதிர் இந்த அல் குர்ஹானை கதிருடைய கதருடைய தான் நாம் உங்களுக்கு இறக்கி வைத்தோம் என்று குரான் சொல்லி கொண்டிருக்கிறது பல வித்தியாசமான தலைப்புகளில் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான ஒரு விடயம் மனிதனுடைய மனிதனுடைய உடம்பில் ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கிறது என்ன தெரியுமா அதுதான் மனிதனுடைய உள்ளம் மனிதனுடைய உள்ளம் அது மனிதனுடைய உறுப்பு மனிதனுடைய உறுப்புகளில் ஒரு முக்கிய இடத்தை வகித்து கொண்டிருக்கிறது இந்த உள்ளத்தை பற்றி அல் குர்ஹான் சொல்லுகின்ற நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லித்தருகிறது சுமார் பல இடங்களில் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை மாத்திரம் எங்களுக்கு உணர்த்துகிறது வஷம் ஷம்சி வல் ஒல் கமரி இத தலாகா என்று ஆரம்பித்து பல விஷயங்களின் மீது சத்தியமிட்டு ஒரே ஒரு விஷயத்தை குர்ஆன் எங்களுக்கு உணர்த்துகிறது கது அஃப்லஹ மன் ஜக்காக யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கின்றார்களோ இவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் வகது ஹாப மந்தா யார் அந்த உள்ளங்களை அழுக்குள்ளதாக நோயுள்ள உள்ளங்களாக ஆக்குகின்றார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறது மேலும் குர்ஆனில் இந்த உள்ளங்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்பதையும் குர்ஆன் வலியுறுத்துகிறது ஈரேற்றம் அற்ற அந்த உள்ளங்கள் நோயுள்ள உள்ளங்களாகவே கருதப்படுகின்றன நாளை மறுமையில் யாருக்கு விமோசனம் தெரியுமா யாருக்கு விமோசனம் தெரியுமா யார் பரிசுத்தமான ஈரேற்றமான உள்ளங்களோடு வருகின்றார்களோ இவர்களுக்கு தான் ஈடேற்றம் என்பதையும் குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது அதனால தான் நபி உல்லாஹி இஸ்வாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் அலா இன் அஃபில் ஜெசதி மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை பீண்டம் இருக்கிறது அது சீர் பெற்றுவிட்டால் உடல் முழுவதும் சீர்பெட்டு விடும் அது சீர் கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் சீர்கட்டுவிடும் அறிந்து கொள்ளுங்கள் அது என்ன தெரியுமா அதுதான் உள்ளம் என்று அருமை ரசூல் அல்லாஹ் இல்லாஹி வஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய நல் நெல்லடியார்களே அருமை சகோதரர்களே நேர் பெருமக்களே உள்ளம் என்கிறது ஒரு மனிதனுடைய உறுப்பில் முக்கிய பங்கை செலுத்தி கொண்டிருக்கின்றது எமது வெளித்தோற்றம் அழகாக இருப்பதை விடவும் உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இனிய இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்று எங்களுடைய உள்ளங்கள் நோய்கள் நிறைந்த உள்ளங்களாக இருக்கின்றன அது என்ன நோய்கள் என்று ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம் அந்த நோய்தான் மற்றவர்களைப் பற்றி தப்பாக நினைப்பது இது உள்ளத்துடைய நோய் மற்றவர்களைப் பற்றி பொறாமை கொள்வது இதுவும் உள்ளம் சார்ந்த ஒரு நோய் மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை கண்டு காழ்ப்புணர்வு கொள்வது இதுவும் உள்ளம் சார்ந்த ஒரு நோய் மற்றவர்கள் மற்றவர்களுடைய முன்னேற்றத்தில் பொறாமைப்படுவது இதுவும் உள்ளம் சார்ந்த ஒரு நோய் மற்றவர்களைப் பற்றி அவதூறு கூறுவது இதுவும் உள்ளம் சார்ந்த ஒரு நோய் மற்றவர்களைப் பற்றி தீய எண்ணம் கொள்வது இதுவும் உள்ளம் சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறது இஸ்லாம் இவ்வாறான கொடிய நோய்களை வன்மையாக கண்டிக்கிறது யாருடைய உள்ளங்களில் இந்த நோய்கள் ஆக்கிரமித்து இருக்கின்றனவோ குரான் அந்த உள்ளங்களுக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா அந்த உள்ளங்கள் நோயுற்ற உள்ளங்கள் என்று குரான் தெளிவாக சொல்லுகின்றது ஆகவே யாருடைய உள்ளங்கள் இந்த நோய்களிலிருந்து பரிசுத்தமாக இருக்கிறதோ இவர்களுக்குத்தான் விமோசனம் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை குர் ஆண் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது நபில்லாஹி சலாஹி வசலம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் அது என்ன தெரியுமா அல்லாஹ் சுபஹஹான அவத்தாலா உங்களுடைய உருவங்களையோ உங்களது தோற்றங்களையோ பார்ப்பது இல்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் அல்லாஹு ஓத்தால பார்க்கின்றான் யாருடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்குதோ இவர்கள்தான் வெற்றியாளர்கள் நபி அல்லாஹ் சல்லாஹிஸ்லமுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு இடம் பெறுகிறது அது என்ன நிகழ்வு தெரியுமா அருமை ரசூசல்லாஹி வஸ்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களோடு பேச் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது கூறுகின்றார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் நீங்கள் சொர்க்கத்துக்கு தகுதியான ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று அப்பொழுது ஒரு மனிதர் தோன்றுகின்றார் ஒது செய்து கொண்டு அந்த ஒதுவுடைய தண்ணீர் அவருடைய முகத்திலிருந்து முகத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கிறது இடது கையால் தனது பாதணிகளை சுமந்தவர்களாக வருகின்றார் நபி சொல்லா அலையஸ்லாம் அவர்கள் இதோ நான் சொன்ன அந்த சொர்க்கத்துக்குரிய மனிதர் இவர்தான் என்று சொன்னதும் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் இரண்டாவது நாளும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது நபி உள்ளாஹி இஸ்வம் சொல்லுகிறார்கள் சொர்க்கத்துக்குரிய மனிதரை பார்ப்பதாக இருந்தாலே இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்று இவ்வாறு கூறியதும் அங்கிருந்த ஒரு நபித்தோழர் அப்துல்லா இபுன் அம்ரிப் ஆசரது அல்லாஹலன் அவர்கள் நபி உள்ளாஹா அலி இஸ்வம் அவர்கள் இவரை சொர்க் இவரை சுவர்க்கத்துக்குரிய மனிதர்கள் என்று மனிதர் என்று சொல்லியிருக்கின்றார் இவர் என்ன கைங்கரியங்களை செய்கின்றார் என்ன வணக்கங்களில் ஈடுபடுகிறார் ஈடுபடுகின்றார் என்பதை நான் அறிய வேண்டுமென்று அந்த சபை முடிந்ததும் அந்த மனிதரை பின்தொடர்ந்து சென்று அவருடைய வீட்டிலே தங்கி அவர் என்ன நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார் ஈடுபடுகின்றார் என்பதை பரிசீ பரிசீலனை செய்து பார்க்கின்றார்கள் ஒரு நாள் தங்கிவிட்டு அந்த மனித இடத்திலே கேட்கின்றார்கள் நபியுல்லாஹல்லாஹி வசலம் அவர்கள் உங்களை சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து தங்கி நீங்கள் என்ன நல்ல மல்களில் ஈடுபடுகின்றீர்கள் என்று நான் பார்த்தேன் ஆனால் பெரிதாக எந்த வணக்கங்களை செய்வதை போன்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நபியுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் உங்களை சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டதும் அந்த மனிதர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா இதுதான் எங்களுக்கு படிப்பினைக்குரிய இடமாக இருக்கிறது அவர் சொன்ன ஒரு விடயம் நபி உள்ளி சலாஹு அலி வசலம் அவர்கள் என்னை சொர்க்கவாதி என்று சொன்னதுக்கு காரணம் எனது உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது எனது உள்ளத்தில் யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயங்கள் இல்லை மோசமான எண்ணங்கள் இல்லை நான் யாரை பற்றியும் காழ்ப்புணர்வு கொள்வது கிடையாது யாரை பற்றியும் பொறாமை கொள்வது கூட கிடையாது யாரை பற்றியும் வீணான வதந்திகளை பரப்புவது கிடையாது யாருக்கும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை கண்டு இவருக்கேன் இந்த பாக்கியங்களை அல்லா கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது என் உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதுதான் நான் சொர்க்கத்துக்கு தகுதியான தகுதியானவனாக இருப்பதற்கு காரணம் என்று அந்த தோழர் சொன்னார் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட அனைவரும் அதாவது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸை நாங்கள் எப்பொழுது படித்தோமோ எப்பொழுது விளங்கி கொண்டோமோ அப்பொழுது எங்களோட பிரார்த்தனைகளே ஒன்றுதான் யா எல்லாம் எங்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடு எங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களது பாவங்களையும் நீ மன்னித்து விடு என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சுஹான் அல்லாஹ் இதுதான் பரிசுத்தமான உள்ளங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சன்மானமாக இருக்குது இதுதான் ஈடேற்றம் உள்ளங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளாக இருக்கிறது ரமலான் இது உள்ளங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்த மிக ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானில் உள்ளத்தின் அழுக்குகளை போக்கி மனித புனிதர்களாக எங்களை மாற்றி மனித நேயம் உள்ளவர்களாக மீளிர வல்லவன் அல்லாஹ் சுபஹானவத்தாலம் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாக்ருத ஒவ்வானில் ஹம்துல்லாஹி ஆலமீன்